மருத்துவத்தின் மகத்துவம் கொண்டாடும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர், இதற்கு முன்பு நம்ம தண்ணீர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான தண்ணீரை வந்து தலைக்கு பயன்படுத்துறதால முடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு? ஆக்சுவலமா எல்லாருக்குமே ஒரு பேசிக் இது எப்படின்னா, சார் நான் ஊர்ல இருந்து வரேன், மெட்ராஸுக்கு வந்தோடனே முடிவு வந்துருச்சு, மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் போனேன் முடிவு வந்துருச்சு, தண்ணி தான் சார் ரீசன். இது வீட்டில் பொதுவாக எல்லாரும் சும்மா சொல்கிறதுமா, தண்ணினால் முடி உதறவே செய்யாதுமா. தண்ணிக்கும் முடி உதறதுக்கும் எந்த வகையிலையும் எதுலேயுமே சம்மந்தம் இல்லை. சால்ட் வாட்டர் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை, எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், முடி வந்து ஒரு செத்துப்போன ஒரு ஸ்ட்ரக்சர், உள்ளே தான் எல்லாமே இருக்குது, தண்ணி வந்து உள்ளே போகாது, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சைனஸ் இருக்குது, நான் குளிக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க, குளிக்காமல் இருந்துட்டால் முடி இருக்குது, குளிச்சுக்கிட்டே இருந்தால் முடி உதறுது அப்படிம்பாங்க. குளிக்கலை அப்படின்னா முடி உங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ உதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அதுக்கும் இந்த மாதிரி இதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லைம்மா. இது வந்து நான் சென்ஸான ஒரு கொஸ்டின்மா. எல்லாருமே பொதுவாக சொல்கிறது, நான் ஊரை விட்டு மாறினேன் எனக்கு முடி கொட்டிருச்சு. முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல, இது தண்ணி கிடையாது. குளிங்க எல்லாரும் தயவு செஞ்சு, அதுக்காக குளிக்காமல் இருந்துடாதீங்க. ஒரு நேயர் தொடர்பில், ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா, டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். சொல்லடாமா. என்னோட ஏஜ் 18 கம்ப்ளீட் ஆகுது. சரிம்மா. நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கேன். அது வந்து சின்ன வயசுல இருந்தே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. 7 இயர்ஸ் தான் இருக்கும். என்ன ப்ராப்ளம்மா? அலர்ஜி மாதிரி இருக்கும், அரிப்பு அரிப்பு நிறைய இருக்கும், தண்டு தண்டா வருது. ஆமா, கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருது. கொஞ்ச நேரம் ரொம்ப நாள் இருக்கு. சரி, கழும்பு மாதிரி ஆயிடுச்சு. 7 இயர்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. எந்தெந்த இடத்துல இருக்குமா? கையில கால்ல. ஏமா அரிப்பு வருது, ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலனா அது அரிப்பே இல்லையேமா. அரிப்பு வச்சுக்கிட்டு எப்படிமா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு 7th 8th படிக்கிறப்ப இருந்தது. அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர் கிட்ட. அப்புறம் சோப் எல்லாமே மாத்தினேன், கிளைசப்னு ஒரு சோப் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். சரி, இப்ப என்ன செய்யுமா? இப்ப 2 இயர்ஸ் இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் அந்த அரிப்பு வந்துட்டு அப்படியே அந்த ஃபேஸ் ஃபுல்லா Black ஆயிருது, தழும்பு தழும்பா இருக்கு. சரி அம்மா, பொதுவா இப்ப நீ சொல்றதே ஹிஸ்டரியே தப்பு தப்பா வருதுடாமா. அதாவது அலர்ஜி அப்படின்னு சொன்னா அரிப்பு வந்தா அரிப்புக்கு மாத்திரை போடாம சரியாக போறதுல ஒண்ணு. ரெண்டாவதுமா அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சு அதை விடணும். ஒண்ணு, இந்த வியாதி நீ சொல்றபடிக்கு நீ சொல்றது கரெக்டா இருந்தால் அட்ரிகாரியா மாதிரி இருக்குமா. இந்த அட்ரிகாரியா வந்துமா வரும் போகும், என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ தேங்காய் அலர்ஜி அப்படின்னா தேங்காவை 6 மாதம் விடணும், 6 மாதத்துக்கு ஒரு மாத்திரை போடணும், அந்த தேங்காவை அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து சென்சிடைஸ் பண்ணணும். இது ஒரு வகை ட்ரீட்மெண்ட்டுமா. ரெண்டாவது, நான் எனக்கு சோப்புனால அலர்ஜி வருது, இதனால அலர்ஜி வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணாலே மாறிடும்மா. தண்ணினால் அலர்ஜி வரலாம். தண்ணி வந்து சுடு தண்ணி குளித்தா சில பேருக்கு அலர்ஜி வரும், குளிர்ந்த தண்ணி குளித்தா வரும், அதனால் அதை மாற்றிக்கணும். வெயில்னால் சில பேருக்கு வரலாம், வெயிலில் போகாமல் இருந்துக்கணும், இல்லை சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும். எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கணுமா. அதை கண்டுபிடிச்சா தான் உனக்கு என்ன அலர்ஜின்னு லொக்கேட் பண்ண முடியும். இல்லைன்னா இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இன்றைக்கி போயிடும், திரும்ப வரும். நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோங்க. நல்லதும்மா, என்ன சந்தேகம்மா, டாக்டர் கிட்ட கேளுங்க. கால்ல வந்து வெள்ள வெள்ள டாட்டா டாட்டா இருக்கு சார். சரிம்மா, இது வந்து எனக்கு ஒரு 15 வயசுல இருந்து இருக்கு. எனக்கு 38 வயசு ஆகுது. சரிம்மா சரிம்மா, லியூகோடர்மா விட்லைகோ. என்னம்மா சொன்னாங்க உங்களுக்கு? இது வந்து பரவாது, ஜாஸ்தி பரவாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க சார். ஆனா இப்ப ஜாஸ்தியா இருக்கு சார். இல்லம்மா, ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றது என்னம்மா, எந்த காலத்துல இருக்குமா? ட்ரீட்மெண்ட் இருக்குமா, கட்டுப்படுத்தலாம், கியூர் பண்ண முடியாதுன்னு வேணா சொல்லியிருக்கலாம், அது வேற. அதாவது பாருங்கள், இது விட்லைகோ. விட்லைகோங்கிறதுமா அதாவது தோலில் வர்ற வெள்ளைக்கு ஒரே காரணம் விட்லைகோவான்னு கேட்டால் இல்லைம்மா. தோலில் வந்து 9 காரணங்கள் இருக்குமா. பொடுகு வந்து தோலில் வந்துச்சுன்னா அதுவே வெள்ளை வரும். சோப்பு அலர்ஜி வந்துச்சுன்னா வெள்ளை வரும். சன் அலர்ஜி வந்துச்சுன்னா வெள்ளை வரும். வெண்குஷ்டம் வந்தால் வெள்ளை வரும். மச்சம் இருந்தால் வெள்ளை வரும். இப்படி நிறையா காரணங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறத நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது விட்லைகோ மாதிரி இருக்குமா. விட்லைகோக்குமா தோலில் கலர் கொடுக்குற அணு ஒன்று இருக்குது, மெலனோசைட்னு. அதை எதிர்த்து நடக்கிற ஒரு உள்நாட்டு கலவரம் மெலனோசைட் செத்து போயிடுது, அந்த இடம் வெளுத்து போயிடுது. இந்த தோலுக்கு திரும்ப இந்த மெலனோசைட்டை கொண்டு வரணும். அதுக்கு சுற்றி இருக்க தோல்லேருந்து கொண்டாடணும். அதுக்கு மெலனோசில்னு ஒரு லோஷன், மெலனோசில்னு ஒரு டேப்லெட் இருக்குமா. இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்னுன்னா இந்த விட்லைகோ ஸ்கின்னு மாத்திரம் எரிஞ்சு
அந்த தோல் மாத்திரம் போய் சுற்றி இருக்கிற தோல் கவர் பண்ண வருமா, கவர் ஆயிரும். பொதுவாக இது வந்து முடியினோட வேர் இருக்கிற இடத்துல விட்லேகோ வந்து 100% கியூரபிள். முடியினோட வேர் இல்லாத இடத்துல விட்லேகோவை கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் கட்டுப்படுத்திடலாம். விட்லேகோ அந்த முடியினோட வேரே இல்லை அப்படின்னா இது வந்து கடவுளுக்கே வந்தது மாதிரி, கடவுளுக்கே வியாதினா எப்படி சரி பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா முடியினோட வேரில் இந்த அணு வந்து நிறையா இருக்கும், அந்த அணுவை இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த கலரை கொண்டாந்துடலாம். நீங்கள் இந்த மெலனோசில் லோஷன் போட்டு கொஞ்சம் வெயிலில் காட்டி பாருங்கம்மா, டெஃபினட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்மா. நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஆ, என்ன சந்தேகம்மா, டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார். ஆ, சொல்லுடாம்மா. எனக்கு 23 ஏஜ் ஆகுது. சரிம்மா. எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. கண்ணை சுத்தி. சாரி, கண்ணை சுத்தியாமா? ஆமா. சரிம்மா. நமக்கு ஃபேனர் பெயின்ஸ் ரொம்ப டார்க்கா தெரியுது. நான் நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாரும் ஆயின்மெண்ட் தான் எடுத்து தராங்க. இன்னும் கியூர் ஆகவே அது போகவே மாட்டேங்குது சுத்தமா. அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது, நான் என்ன பண்றது? அம்மா, நான் ஏற்கனவே போன ப்ரோக்ராம்ல சொன்னம்மா, தோல்ல வந்து வியாதி வரக்கூடாது. தோலில் வியாதி வந்துருச்சுன்னா பொதுவாகவுமே 70-80% குணப்படுத்த முடிகிறது இல்லைம்மா. அது உங்கள் ஸ்கின் டாக்டராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கின் டாக்டராக இருந்தாலும் அதே தான்மா. ஒன்று. ரெண்டாவது, இந்த கண்ணை சுற்றி வர்ற கருவளையத்துக்கு ரீசன் பொதுவாக முன்னாடி என்ன சொல்லுவாங்கம்மா, தூங்கலை, கம்ப்யூட்டர் விளையாண்டுக்கிட்டே இருக்கா, சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. பட் பேசிக்கலாக ரீசன் வந்துமா, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுமா. அதாவது தோல் பார்த்திங்கன்னா, சதை மேலே இருக்கிற தோல் வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். கண்ணு சுற்றி இருக்கிறது வந்து கண் வந்து ஓட்டை. அப்போ கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த தோலில் வந்து கீழே வந்து சதை கிடையாது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனால வர்றதுமா. ரத்த ஓட்டம் கூட்டி விடுறதுக்கு சில வகைகள் இருக்குமா. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் தருவாங்கம்மா, இலோக்கான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட். இலோக்கானை போடுங்கம்மா. இலோக்கான் போட்டு குறையலை அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணோம்னா குறையலாம். ஒன்று இல்லைன்னா க்யூ ஸ்விட்ச்ட் என்டியாக் லேசர், க்யூ ஸ்விட்ச்ட் என்டியாக் லேசர், இது வந்து கொஞ்சம் பிக்மெண்ட்டை குறைக்குமா. உங்களுக்கு 50% குறையிறதுக்கு தாம்மா வாய்ப்பு. கண்ணை சுற்றி வர்ற கருப்பு நார்மலாகவுமே பர்மனெண்ட்டாக போகிறது இல்லைம்மா. ஒரு 50% கட்டாயம் குறைத்து விடலாம். அதையும் மீறி உங்களுக்கு ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா, காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜ் பவுடர் அண்ட் ஆயின்மெண்ட் இருக்குமா, அந்த க்ரீமை வந்து மேலே தடவிட்டு பவுடர் போட்டிங்க அப்படின்னா இப்படி கண்ணை சுற்றி கருப்பு இருக்குங்கிறதே மறைஞ்சிரும்மா. ஸோ இது ஈஸியான வைத்தியம்மா. அந்த காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜுக்கு பேர் டெர்மா கலர் க்ரீம் அண்ட் பவுடர். க்ரீமை தடவிட்டு பவுடரை போட்டேன்னா நார்மல் ஸ்கின்னு மாதிரி இருக்குமா, உன் கருப்பே தெரியாதுமா. நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். என்ன சந்தேகமா, கேளுங்க டாக்டர் கிட்ட. பேபிக்கு வந்துட்டு நார்மலாக பேபி சோப் போட்டு குளிக்க வைக்கலாமா? ஜஸ்ட் ஸ்கின் ஃபேர் ஆகிறதுக்காக கடலை மாவு, இந்த பயத்த மாவு, அது யூஸ் பண்ணேன். அதெல்லாம் இதாம்மா, எதெல்லாம் சாப்பிட கொடுக்கணுமோ அதெல்லாம் மேலே தடவிட வேண்டியதாம்மா. எதெல்லாம் தடவணுமோ அதெல்லாம் சாப்பிட கொடுத்துட வேண்டியதாம்மா. எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்க்கிறது, கடலை மாவு உடம்புல தேய்க்கிறது. இல்லைம்மா இது ருட்டீனாக பண்ணுறதுமா, இது பாட்டி வைத்தியம் மாதிரி நான் என்ன சொல்லுவேன். இல்லைம்மா, இந்த கடலை மாவு அவ்வளவு சத்தான ஒன்றுமா, ப்ரோட்டீன். அதை வந்து மேலே தடவி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே கிடையாது. இதை சொன்னால் கேட்க போகிறதில்ல யாருமே. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிடுறேம்மா. அதாவது இந்த கடலை மாவு, தயிர், முட்டை, இதெல்லாம் தோலில் போடுறது, முடிக்கு தேய்க்கிறது, இதெல்லாம் வந்து தோலுக்குள்ளேயே போகாதுமா. தோல் வந்து அப்படி ஒரு சாதாரணமான ஒரு இது இல்லை, இப்படி போட்டோன்னு உள்ளே ஏறுறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி சார் மருந்து கொடுக்குறீங்க, எப்படி உள்ளே போகணும்னு கேட்கலாம். நாங்கள் மருந்து கொடுக்குறதுல பெனிட்ரெண்ட்னு ஒன்று வரும், அந்த பெனிட்ரெண்ட் வந்து நம்ம தோலை பியர்ஸ் பண்ணி உள்ளே கொடுக்கும். நீங்கள் போடுற எதுவும் உள்ளே போகாது, சும்மா நம்ம நினப்புக்கு பண்ணிக்கலாம். சோப்பு யூஸ் பண்ணுறீங்க, சோப்பை யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைக்கு சோப் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதுக்காக பயத்த மாவு போட்டால் சுத்தம் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை இல்லை. டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஷாம்புமா, தினம் ரெகுலராக தலைக்கு குளிக்கணுமா. தலைக்கு குளிக்கணும்னு சொன்னோன்னே அவர் சுருட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிடுவீங்க, பட் தினம் தலைக்கு குளித்தாலே டேண்ட்ரஃப் வராதுமா. நன்றிம்மா, நன்றி. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம், டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுடாமா. ஹலோ, சொல்லுமா சொல்லுமா. டாக்டர், எனக்கு இப்போ தீபாவளிக்கு முன்னாடி இருந்துங்க
ஒரு 1.5 மந்த் நைட் ஆனா மட்டும் அரிக்குதுங்க உடம்பு ஃபுல்லா. சொரிஞ்சிருந்தா அரிக்கிற இடத்துல ஃபுல்லா கொசு கடிச்ச மாதிரி தடி தடிப்பா வந்துருதுங்க. டாக்டர்கிட்ட போனோம், டேப்லெட் குடுக்குறாங்க, ஒரு 15 டேஸ் சாப்பிட்டு நிறுத்தின உடனே மறுபடியும் ஒரு 2 டேஸ் வந்துருதுங்க. சரிம்மா. அம்மா இந்த வியாதிக்கு பேர் அட்ரிகாரியாமா, செட்ரிசின்னு ஒரு மாத்திரை எடுத்துக்கோடாமா. 6 மாதம் தொடர்ந்து போடணும்மா. வருது போகுது இல்லை அப்படின்லாம் இப்போ என்ன பண்ண பேசக்கூடாதுமா. ரெகுலராக கண்டினியூ பண்ணணும்மா. ரெகுலராக கண்டினியூ பண்ணாதாம்மா சரியாக வரும். ஒன்று. ரெண்டாவதுமா இந்த தோலில் வந்து எல்லாமே திரும்ப திரும்ப வர்றதுனால தாம்மா தோல் டாக்டருக்கு எல்லாம் பயங்கர கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு டாக்டராக மாறி மாறி சுற்றிக்கிட்டே வர வேண்டியதாம்மா. பொதுவாக 6 மாதத்தில் சரியாயிருமா. நீங்கள் ரெகுலராக செட்ஸின் மாத்திரையை நைட் நைட் போடுங்கம்மா. நன்றிம்மா. நன்றி டாக்டர். நிறைய பேருக்கு வந்து முடி அடிக்கடி கொட்டுது, வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா மொட்டை அடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இது கை நகம் வளருதுங்கிறதுக்காக நகத்தை பிடிங்க எடுக்க முடியாது. அது மாதிரி தான் மொட்டை அடித்தா முடி வளருமானா. இது எப்படி பேசிக்கலாக என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களில் மொட்டை அடித்தா தான் வளரும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது எல்லாம் என்னென்னா முடி திரும்ப வளர்ந்துருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போ சொல்கிறதானே ஒழிய, மொட்டை அடித்தா முடி முளைக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சயின்டிஃபிக்காக ஒன்றுமே இல்லை. இல்லை. ஓ, அதில் கூட ரிவர்ஸாக அடிக்க வந்துடும், நேராக அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ரிவர்ஸாக அடிக்கிறதுங்கிறது என்ன ப்ராப்ளம்னா, முடியினோட வாகு, அதாவது முடி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வளர்ந்து இப்படி விரியுறதுமா. அப்போ நம்ம ஷேவ் பண்ணுறோம் இல்லை எது பண்ணாலுமே முடியினோட வாகு பக்கமே பண்ணால் நல்லதுமா. எதுத்து பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரு முடியினோட வேர் இன்னொரு முடியினோட வேருக்குள்ளே போய் உட்காந்துரும். ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு ஒரு வியாதி வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஷேவ் பண்ணும்போதே என்ன சொல்லுவோம், ஒரு பக்கமாக ஷேவ் பண்ணுங்கள், ரிவர்ஸாக ஷேவ் பண்ணாதீங்க. அதே தாம்மா முடிக்கும். இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் இப்படி இப்படி எடுக்கிறது, இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாதுமா. முடியினோட வாகு பக்கமே பண்ணிட்டு போகணும். ஒரு நேயர் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அரியலூர் மாவட்டம் உடையார்பட்டில இருந்து பேசுறோம். நல்லது. என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஸ்கின் ஃபேஸ்ல எல்லாம் பிளாக் பிளாக்கா இருக்குங்க. வயசு என்னம்மா உனக்கு? 30 சார், 38 சார். எந்த ஊர்மா நீ? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சார். இல்லம்மா, பரு வந்து கருப்பு கருப்பா ஆச்சா இல்ல திட்டு திட்டா கருப்பா இப்ப வருதா? இப்பதாங்க சார், இப்ப 2 வருஷமா இருக்கு. வெயில்ல ரொம்ப சுத்துவியாமா? இல்லங்க சார், வீட்லயே தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். வீட்ல எந்த இடத்துலடாமா கருப்பு இருக்கு? ஃபேஸ்ல ரெண்டு பக்கமும் கண்ணத்துல இருக்கு. இது வந்து மங்குமா. உடையார்பாளையத்தை வித்துருவோம் வாங்கிருவோம் நினைக்க கூடாதுமா. ஜாலியா இருக்கணுமா. என்ன சிந்தனை தான்மா இதுக்கு பெரிய காரணம். நான் மெலலைட் எக்ஸ் கருப்பா இருக்குங்க சார். ஆமா, நெஞ்சு குளிட்ட. நான் இந்த ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, மெலலைட் எக்ஸல்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, அதை தூக்கி தடவுனீங்கன்னா குறைஞ்சிரும்மா. சிந்தனையை குறைங்கம்மா, ஜாலியாக இருங்கம்மா. நன்றிம்மா. நன்றி டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நல்லது. என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், எங்கள் அம்மாவுக்கும் ட்ரை ஸ்கின் சார். எனக்கும் ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு. சரி. ஆனா இப்போ பனி காலத்துல ரொம்ப என்னால தாங்கவே முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப எரியுது. தேங்காய் எண்ணெய், வீட்டுல இருக்க மாய்ஸ்சரைசர், கடுகு எண்ணெய் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 1 ஹவர் தான், திரும்ப எரிச்சலா இருக்கு. காலெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்த ஸ்னேக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, கால் கை மட்டும். இது வந்து இக்தியோசிஸ்னு ஒரு டிசீஸ்மா. இக்தியோசிஸ்ங்கிறது மீன் செதில் வியாதி. மீன் செதிலை பார்த்தீங்கன்னா செதில் செதிலாக செதில் செதிலாக இருக்கும் மீனுக்கு. அதை மாதிரி நமக்கு கால் கை உடம்பில் கூட வரலாமா. இது பொதுவாக ஹெரிடிட்ரிமா. இது வந்து மாய்ஸ்சரைசரை நீ உனக்கு எவ்வளோ நேரத்தில் ட்ரை ஆகுதோ அவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணுமா. ஒன்று, ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு போடுமா, ஈரப்பதமாக்கிட்டு ஈரப்பதமாக்கிட்டு போட்டுக்கிட்டே இருமா. ஒரு மாய்ஸ்சரைசர் மேலே திரும்ப திரும்ப மாய்ஸ்சரைசர் போடுறது தப்பு இல்லைம்மா. பட் வெட் பண்ணிவிட்டு போடுமா, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குமா. சரி, இதை விட்டு நான் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாமா. இதுக்கு இப்போ சில வகை மாத்திரைகள்லாம் வந்திருக்குமா. பட் அந்த மாத்திரைகள் போடும்போது குழந்தை உண்டாக முடியாது. ஏன்னா குழந்தை உண்டானோம்னா குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும்மா. அப்போ நாங்கள் கட்டாயம் அதை போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த எட்ரேட் நேட்னு ஒரு மாத்திரை இருக்குமா. இந்த மாத்திரையை போட்டோம்னா, ரெகுலராக போட்டோம்னா இந்த மீன் செதில் வியாதி குறைய ஆரம்பிச்சிடும். பட் 2 வருஷத்துக்கு குழந்தை உண்டாக முடியாது. அதனால் எனக்கு வந்து என்னன்னா, ஹெர்பலாவே இந்த ஆயில், இப்ப தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் அந்த மாதிரி டைப்ல ஏதாவது சொல்லுங்க சார். இல்லம்மா, ஆமா, இந்த ஹெர்பல்னு சொல்றதே தப்புமா. அதாவது ஸ்கின் மேலமா டைரக்டா வேப்பிலையை கூட நான் தடவக்கூடாதுன்னு சொல்லுவோமா. ஏன்னா வேப்பிலை வந்து கிட்னி டாக்ஸிக்மா. வேப்பிலையை சும்மா ஸ்கின் மேல தடவிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேப்பிலையில இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து கிட்னியை கூட பாதிச்சிருமா.
அதனால் இந்த ஹெர்பலாக ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் இப்போ பொதுவாக ஒரு ஃபேஷனே ஆகிப்போச்சுமா, ஹெர்பலாக சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, ஆயுர்வேதமாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, பழமாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. அதில் எல்லாம் எல்லாத்துலேயும் சைட் எஃபெக்ட் இருக்குமா, சோறு சாப்பிட்டா சோறில் கூட தான் சைட் எஃபெக்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுல நம்ம சௌரியத்துக்கு நம்ம பார்ப்போம். நான் என்ன சொல்லுவோமா, இலோவீரா மாய்ஸ்சரைசர் இல்லை நீங்கள் ஒரு எண்ணெய் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாம்மா. நன்றிம்மா, நன்றி டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் குட் மார்னிங். என்ன சந்தேகமா, கேளுங்க. சார் என்னுடைய குழந்தைக்கு 3 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. குழந்தைக்கு மேலே வேர்க்குல் கொப்பல இருக்குது இல்லைங்க சார். ஆமாம். அந்த மாதிரி கழுத்துலேயும் அந்த பின்னாடி பெட்டெக்ஸில் மட்டும் இருக்குங்க சார். சரிம்மா, அரிக்குதாம்மா. சார் சோப்பு என்ன சோப்பு போலாம், அது ஒரு 6 மாசமா இருக்குங்க சார், அது போகவே மாட்டேங்குது. இல்லம்மா அரிப்பு இருக்கா? அரிப்பெல்லாம் இது இல்லைங்க சார், நார்மலாக தான் இருக்கா பாப்பா. இல்லம்மா அது வந்து வந்து போதா இல்ல ரெகுலராவே அந்த 6 மாசம் அப்படியே இருக்காமா? அப்படியே தான் சார் இருக்கு, அது குறையவே இல்ல, வேர்க்குர் கொப்பளம் மாதிரி அப்படியே இருக்குங்க சார். இல்லம்மா அந்த வேர்க்குர் கொப்பளமா பொதுவா வேர்வை நிக்கிற இடத்துல, அதாவது பொதுவான ஒரு இது அப்படின்னா பெரியவங்க எல்லாம் நம்ம வெயில அதிகம் போவோம், வேர்வை வரும். வேர்வை வர்றது அடப்பு வந்துருச்சுன்னா, வேர்வை குழாயில் அடப்பு வந்துருச்சுன்னா வேர்வை உள்ளே போய் நின்று அந்த வேர்வையினோட சுரப்பியே வீங்கி போயிடுமா. இதுதான் பொதுவாக வேர்க்குருமா. ஒன்று கிருமினால் வரலாம், இல்லை நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், அதிகப்படியாக யூஸ் பண்ணுற பவுடர், அதிகப்படியாக யூஸ் பண்ணுற ஆயில், அதாவது உடம்புல பூரா ஆலிவ் ஆயிலை தடவுறேன், இந்த பவுடரை தடவுறேன்னு தடவணும்னா அந்த வேர்வை குழா வர்ற பாதையில் பூரா நம்ம அடப்பு உண்டு பண்ணிடுவோம்மா. அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது கேலமின் லோஷன், கேலமின் லோஷன் மார்னிங் அண்ட் நைட் போடுங்க, நல்ல காத்தோட்டமான ஒரு அறையில் வச்சுருந்தாலே குறைய ஆரம்பிச்சிரும்மா. நன்றிம்மா, நன்றி டாக்டர். இன்னைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் இந்த ஹேர் டை பற்றி, அப்புறம் மொட்டை அடிக்கிறத பற்றி, குறிப்பாக இந்த அழகியல் இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பேசிக்கான சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. நிச்சயம் இது வந்து எதிர்காலத்தில் தொடர மாட்டாங்க, அப்படியே தொடர்ந்தாலும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நிச்சயமாக இன்னைக்கு டாக்டர் சொன்ன நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபல மருத்துவரோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.